இன்றைக்கு 70 ஆண்டுகளுக்கு மேலாக முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை விடுக்கப்படுகிறது. பாலஸ்தீன ஹமாஸ் இயக்கம் என்பது பயங்கரவாதிகளோ தீவிரவாதிகளோ கிடையாது, அந்த நாட்டுக்குரிய மக்கள். சண்டையை பொறுத்தவரையில இது முஸ்லீம்களுக்கும் யூதர்களுக்கும் இடையிலான சண்டையாக மாத்திரம்தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இடம் பொருத்தமான ஒரு சண்டையாக இருக்கிறது. இந்த இடத்துல பாலஸ்தீனம் யாருக்கு சொந்தம் என்பதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. சுமார் 547 சதுர கிலோமீட்டர்களை கொண்ட பாலஸ்தீன மண்ணை இதுவரைக்கும் ஆக்கிரமித்து இப்போது முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதி வெறுமனே 25 லட்சம் மக்கள் மாத்திரமே கொழும்பு போன்ற ஒரு சிட்டிக்குள்ள வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த யுத்தத்தை முதன்முறையாக ஆரம்பித்தது ஹமாஸ் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை. ஆனால் இவங்க தானே அடிக்க போனாங்க, அதனால தானே நாங்கள் திருப்பி அடிக்கிறோம்ங்கிற வாதம் சரியான வாதம் கிடையாது. ஏன் சொன்னா, இன்றைக்கு 70 ஆண்டுகளுக்கு மேலாக முஸ்லீம்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை விடுக்கப்படுகிறது. ஆனால் பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்படவும் இல்லை, பாலஸ்தீன முஸ்லீம்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் கிடைக்கவும் இல்லை. எனவேதான் அந்த மக்கள் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார்களே தவிர, இன்றைக்கு சர்வதேச ஊடகங்களும் சில இங்க இருக்கிற லோக்கல் ஊடகங்களும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பாலஸ்தீனத்தில் போராடக்கூடிய ஹமாஸை தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், பாலஸ்தீன ஹமாஸ் இயக்கம் என்பது பயங்கரவாதிகளோ தீவிரவாதிகளோ கிடையாது, அந்த நாட்டுக்குரிய மக்கள். அந்த நாட்டுடைய போர்சஸ், அந்த நாட்டுக்காக அவர்கள் போராடுகிறார்கள். தங்களுடைய நாட்டுக்கு தாங்களே போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு நாட்டுடைய அனுசரணையும் இல்லாமல் தனியாக போராடக்கூடிய மக்களை தீவிரவாதிகளாக முத்திரை குத்துவதும், பாய்ந்து விழுந்து கொண்டு ஐநா சபை அதற்கு எதிராக பேசுவதும், அமெரிக்கா தன்னுடைய போர்சஸை அனுப்புவதும் என்பது அப்பாவி மக்களை அழிப்பதற்கான முழுமையான திட்டம் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது.